ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம மீல் மேக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம், முந்திரி பருப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்துட்டு கறியாப்பிலை கொஞ்சம் போட்டேன். கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி, காராமணி இதெல்லாம் போட்டு நான் அந்த பட்டரிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து தனியாக ஊற வச்சுட்டு அதை வந்து நான் அதுவும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரேவியும் இதோட சேர்த்துருங்க. நான் பச்சைப்பட்டாணியும் அந்த காராமணியும் நைட்டாக ஊற வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.